எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக டேஸ்டியான மசாலா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், காரசாரமாக நல்லா இருக்கும். ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கோ. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கோ. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் 1/4 ஸ்பூன் ஜீரா. ஜீரா வறுந்ததும் 1 இன்ச் இஞ்சியை கட் பண்ணி போட்டுருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சியோட வாசனை நல்லா வரும் உங்களுக்கு. 2 லவங்க 2 பீஸ் பட்டை போட்டுருக்கேன். இதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டா போகிறோம், ரொம்ப ஃப்ரை ஆகிறது வேண்டாம். 1/8 பல் பூண்டு எடுத்துட்டுருக்கேன், அதையும் இதில் போட்டுருக்கேன். இதையும் அவ்வளோதான், கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறோம், நிறைய ஃப்ரை ஆகிறது வேண்டாம். 5 பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுருக்கேன். உங்களுக்கு காரம் பச்சை மிளகாய் கம்மியாக இருக்குன்னா 1-2 எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், இல்லைன்னா 5 போட்டுண்டா போகிறோம், நிறைய காரம் வேண்டாம். இதில் 1 பிடி கொத்தமல்லி போட்டுருக்கேன். இதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே 1 கப்பு தேங்காய் வச்சுட்டுருக்கேன். தேங்காய் இதில் போட்டுருக்கேன். தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகுது வேண்டாம், 1-2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் போகிறோம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, போகிறோம். இவ்வளோ வறந்தால் போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை கோர்ஸாக அரைச்சின்னு வரேன் பாருங்க, இப்படி அரைச்சின்னு வந்திருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். 1/3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், அதில் 1/2 கேப்சிக்கமாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துடலாம், இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1/1 ஸ்பூன் போட்டுருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன், ஜீரா 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 1-2 கொத்து போட்டுருக்கேன். அரைச்ச மசாலாவை போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போ இதெல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் 1 வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மசாலாவை நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா எப்போ வேணுன்னாலும் நம்ம இதை எடுத்து நம்ம சாதம் மட்டும் வெடிச்சாண்டா போகிறோம். இந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சு எடுத்துன்னு போயிடலாம். ஆஃபீஸுக்கு எடுத்துன்னு போகலாம், குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து அனுப்பிடலாம், இல்லை யாராவது கெஸ்ட் வந்தானா கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இதை பண்ணி கொடுத்துடலாம். அரிசியை வேக வச்சு உதிர உதிராக எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ இதில் போட்டுடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுட்டுருந்த கேப்சிக்கமாக போட்டுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். 1/2 எலுமிச்சம்பழம் ஜூஸை விட்டுருக்கேன். வேண உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் 1 வாட்டி மிக்ஸ் பண்ணலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கோ, அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும். 1 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கோ. அவ்வளோதான், நம்ம மசாலா ரைஸ் ரெடி ஆகியாச்சு.